நீங்க சாப்பிடலாம், வீடியோ தான் ஓடு. வீடியோவா? டு இட். இதுதான் பேர்ச்சி மரம். பேர்ச்சி மரம் வந்து இந்த மாதிரி மரத்தில் தான் வளரும். இந்த மாதிரி கொத்து கொத்தாக தான் வளரும். பழங்கிறது அழித்து பார்த்து மொட்டை வெளில வந்ததுன்னா பழம் தெரிஞ்சிக்கலாம். அதை அப்படி கடிச்சு தெரிஞ்சுன்னா அப்படி கூட தெரிஞ்சிக்கலாம். அது பழம் கடுப்பாயிடும். நீங்கள் பார்க்குறீங்க திங்கிறதுக்கு நல்லா ஈஸியாகவும் நெய் மாதிரி அது வந்துட்டு இருந்ததுன்னா கூட அதையும் பழம் நம்பிடுவாங்க. நீங்கள் போய் உட்காருங்க பொங்கலே, அப்படியே விட்டு வீடியோ வீடியோ தான் வாங்க. இதுமாரி நீங்கள் வந்துட்டு இந்த பேர்த்த மழை மேலே ஆசைப்பட்டு திங்கணும். கடுப்பாயிரும் ஏன் பங்காளி, பேசாமல் இருங்க பங்காளி. நினச்சிருந்தீங்க கூட ஓனருக்கு தெரியாமல் திங்கணும். அப்படி இல்லைன்னா ஓனர்லாம் சூடாகிடுவாங்க. திரும்புங்க பங்காளி. பழங்கு பழங்காட்டில் சாராயம் குடிக்கிற அது மாதிரி உட்காந்துருக்காது. சாராயங்கிற பேர் எனக்கு பிடிக்காது. சாயந்தரம் பார்ப்போம் டே பங்காளி. அந்த சிவப்பு மரத்துக்கு புரியலா? அங்கே சிவப்பு மரத்துக்கு போங்க பங்காளி. சிவப்பு பழத்துக்கு போங்க பங்காளி. ரஞ்சித் பங்காளி அங்கே போங்க. போங்க கண்ணில் ஊற்றி போடுவேன் பார்த்து. அங்கே போங்க. இந்த வரேன் ஒரு கொத்து அப்படியே தாங்கி நீங்க சூப்பராக இருக்குமாங்களே. வாஜித் ஜெயின் மத்பூத் அல்கின் ஈஜி சினை ஈஜி இந்த ஈஜி இந்த மரம் தான் பங்காளி. அப்புறம் அவங்க யாராவது பார்த்தாங்கன்னா வெக்கமா கேமரா வேலை மட்டும் பாரு வெக்கப்படுவாங்க. இதுதான் மாதுளம் பழம். மாதுளம் பழங்கிறது இப்படிதான் இருக்கும். பழமா இருந்துச்சுன்னா அதை பறிக்கலாம். மாதுளம் மாதுளை இதுதான் மாதுளம் பழம். கேமரா அப்படிதான் பிடிப்பாங்களா? ஏன் லூஸு தேவையில்லாம. இவர் தான் பிரபல கார்பெண்டர் முனியாண்டி, சன் ஆஃப் த முனியாண்டி. பறிக்காத பறிக்காத பழம் இல்லை பறிக்காத. அவன் ஏதாவது சொல்லுவாங்க பாக்குறீங்களா? சரி விட்டுருங்க. போமா ஓடியா திரும்பி ரிட்டர்ன் ஜாகிங் போறாங்க. யோ முனியாண்டி வாக்கிங் போறாங்கப்பா. நீங்க உங்களுக்கு தெரியல இங்கெல்லாம் அது மேனேஜ்மெண்ட்லாம் இருக்குது. நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது.